மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நல்லாசையுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் துறை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய ஆணையின் பேரில் நம்முடைய கோவை ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து இன்றைக்கு 4வது ஆண்டுகளாக நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மிக சிரமப்பட்டு 4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட நிர்வாகமும் ஜல்லிக்கட்டு சங்கமும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் சிறப்பாக புதிதாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட 4 ஆண்டு காலமாக ஆனால் அனைத்து மாவட்டங்களை விட எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு கச்சிதமாக ஒரு சிறப்பான முறையில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமையினர் ராஜேரன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு முன்னாடியே நன்றி சொல்லிட்டோம். தமிழகத்தின் கலாச்சார அடையாளம் என்பதே நமது பழமையான வீர விளையாட்டுக்கு ஆகும். ஜல்லிக்கட்டு விளையாட்டு விழாவானது 200 ஆண்டுகால பராமரிப்பு கொண்டது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்த தந்தது மாண்புமிகு அம்மாவின் அரசு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீண்ட நெடுங்காலமாக நடைபெறாத ஜல்லிக்கட்டு விழாவானது இன்றைக்கு 28/1/2018 அன்று நடத்தப்பட்டது. தொடர்ந்து இதை நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போல இதுக்காக கோவை ஜல்லிக்கட்டு சங்கம் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இதுக்காக சிரமப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய அரசு நிர்வாகமும் முழு கலெக்டர் உட்பட காவல்துறை அதிகாரி உட்பட அத்தனை பேரும் இன்றைக்கு சிறப்பான முறையில் இதுக்காக அரும்பாடு பெற்றிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு 2018 445 காளைகள் பங்கேற்றது. 323 மாடுபிடி வீரர்கள். 2019 746 காளைகள், 599 மாடுபிடி வீரர்கள். 2020 பார்த்தீங்கன்னா 940 காளைகள், 745 மாடுபிடி வீரர்கள். ஒவ்வொரு வருடமும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு சிறந்த காளைகளுக்கு மாருதி கார், ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக், டிவிஎஸ் எக்ஸ்எல் பைக் போன்றவர்கள் வழங்கப்படுகிறது. பங்கேற்ற காளைகள் மாடுபிடி வீரருக்கு என பலருக்கு தங்க நாணயங்கள் வழங்கப்படுகிறது. சைக்கிள், பீரோ, கட்டில் போன்ற ரொக்கம் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டினை சுமார் லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தார்கள். அதுபோலவே இவ்வாண்டும் 1000க்கும் மேற்பட்ட காளைகள், கிட்டத்தட்ட 900 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்கும் வகையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த தடவையும் 100,000க்கு மேல் நம்முடைய மக்கள் பார்க்கின்ற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களும் வந்து கண்டுகளிக்கும் வகையிலே அவர்களுக்கு என்னென்ன தேவையோ, குடிநீர் வசதி, அதே போல் டாய்லெட் போன்ற உணவு வசதி எல்லாமே அனைவரும் எப்பவும் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு சங்கம் அதே போல் அரசு நிர்வாகம் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவினை ஒருங்கிணைந்து செயல்படுத்த காவல்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட துறை அலுவலர்கள் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். மேலும் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் 18 குழுக்களும் அதே போல் பொது சுகாதாரத்துறையின் மூலம் 12 குழுக்களும் அமைக்கப்பட்டு காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவதற்கு முன்னதாகவே தகுதியான காளைகள் மற்றும் வீரர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெயிலில் இருந்து மாடுகளை பாதுகாக்க காத்திருப்போர் கூடம், வாடிவாசல் வரை வரும் நடைபாதை ஆகியவற்றில் மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. விழா நடைபெறும் மைதானம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் பெருமளவில் கண்டுகளுக்க ஏதுவாக போதிய அளவிலான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அதே போல் உணவு, குடிநீர், தற்காலிக கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறந்த பாதுகாப்புடன் சிறப்பான ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. அதுபோலவே இந்த முறையும் சிறப்பு வாய்ந்த மாபெரும் விழாவாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. முழு ஒத்துழைப்பு பொதுமக்கள் தருகிறார்கள். ஆகவே இந்த போட்டியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய அரசு நிர்வாகம், ஜல்லிக்கட்டு சங்கம் உட்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். இந்த போட்டியை நடத்த உத்தரவை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். இந்த வருஷம் ஒரு 300க்கும் மேற்பட்ட காளைகள் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்தே கலந்து வருஷம் இது எண்ணிக்கை அதிகரிக்க போயிட்டு இருக்கு. இந்த போட்டி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலம்?